ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மற்றவங்களுக்கு உத்வேகம் தர்றதுல தலை அஜித்க்கு நிகர் அவரே தான் அப்படின்னு ஹாலிவுட் நடிகை அமிலா டெர்ஜி மெஹிக் தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 24 விவேகம் வெளியாகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல அஜித்துடைய கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்குவாட் அணியில முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காங்க ஹாலிவுட் நடிகை அமிலா டெர்ஜி. தலை அஜித்தோட நடிச்சது பற்றி அமிலா டெர்ஜி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, விவேகம் போல ஒரு உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச படத்தின் மூலம் இந்திய சினிமாவில கால் பதிக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சிவா சார்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாலிவுட்ல பியர்ஸ் பிரோஸ்னன் கதாநாயகனா நடிச்ச தி நவம்பர் மேன் படத்துல நான் பண்ணியிருந்த கதாபாத்திரத்தை பார்த்த இயக்குனர் சிவா அவர்கள் விவேகம் படத்துடைய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. விவேகம் படத்துக்காக நடிப்பு மட்டும் கிடையாதுங்க, ஆக்ஷன் காட்சிகள்லயும் கடினமா சண்டை போடுற திறனும் தேவைப்பட்டது. ஆக்ஷன் படங்களுடைய ரசிகையான எனக்கு இயக்குனர் சிவா சொன்ன விவேகம் படத்துடைய கதையும் கதாபாத்திரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஜித் சார முதல் முறையா சந்திப்பதற்கு முன்னாடியே இந்திய சினிமாவில அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சந்திச்சப்ப துளி கூட தலகணம் இல்லாம அவர் அவ்வளவு எளிமையான மனிதரா எல்லாத்துக்கூடையும் பழகினாரு. அவருடைய தொழில் பக்தி நான் இது வரைக்கும் வேற எந்த நடிகர்கிட்டையும் பார்த்ததே கிடையாது. அனைத்து ஆபத்தான சண்டை காட்சியிலையும் டூப் வேணாம் அப்படின்னு தானே நடிச்சு கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் கூட இன்னமும் அவரோட கண்கள்ல ஒரு சின்ன பையனோட துள்ளல் இருந்துகிட்டே இருக்கு. என்னோட சினிமா வாழ்க்கையும் சரி, இந்த உலகத்தையும் சரி, தல அஜித்துடைய கண்ணோட்டத்திலேயே பார்க்க விரும்புறேன். மற்றவங்களுக்கு உத்வேகம் தர்றதுல அவருக்கு நிகர் அவரே தான் அப்படின்னு தான் சொல்லணும். விவேகம் படத்துடைய ஒட்டுமொத்த குழுவும் மிகுந்த தொழில் பக்தியோட உண்மையா உழைச்சிருக்காங்க. இந்திய சினிமா ரசிகர்கள் விவேகம் படத்தை நிச்சயமா மாபெரும் பிரம்மாண்ட வெற்றியடைய செய்வாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு அமிலா டெர்ஜி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So I want to have the same approach to this job and world as him. And also the fact that he do all fight and action sequences by himself and he doesn't have to do that is amazing. He's a complete actor. Acting is inside him. And also today not so many people ask you about anything. I mean, Ajit Kumar is a very curious man. He wanted to know everything about me, about my job, about my family, my country, my thoughts, wishes.